ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே வைரல் எட்டு எபிசோட் செவன் தான் மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே டை ஹானும் ஹாபின் கிட்ட கேட்கலாம் உன்கிட்ட கிட்ட நூறு என்ன இருக்கா இப்படி சொல்லி இருக்கும் போது அவனும் அங்க ஸ்னாப்பரை பயங்கர மாடிக்க இவனுக்கு இவனுக்கு என்னதான் வேணும் அதுக்கும் மேல இவன் எதுக்கு எதுவுமே யோசிக்காம ஆளுங்களை அடிக்கிறான் அதுவும் சின்ன சின்ன ரீசனுக்காக இப்படி கொடுமையா அடிக்கிறான் இவன் என்ன இங்க இருக்க எல்லாரையுமே ஒரு டாய் நினைச்சுன்னு இருக்கானா என்ன சரி சீக்கிரம் உங்களோட யூடியூப் சேனல எனக்கு தந்துரு சொல்கிறாரு அப்படிலாம் எங்களால் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் அது மேலே ரொம்பவும் உழைப்பு போட்டிருக்கோம் அதனால் அது கஷ்டம் அப்படி பண்ணுறது கொஞ்சம் இருங்களேன் இந்த மாதிரி நம்ம இந்த சண்டையை நேர்த்திட்டு கொஞ்சம் அமைதியாக பேசலாமே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அதை ஒண்டி செய் உன்னோட யூடியூப் சேனலை என்னோட பேருக்கு மாற்று இவன் கிட்டலேருந்து எனக்கு ரொம்ப கெட்ட ஃபீலிங்காக வந்தேன் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவனை அடிக்க கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கும் மேலே இவன் ரொம்பவும் டிஸ்டன்டில் இருக்கான் இவன் கிட்ட நெருங்குது அது கூட ஒரு கஷ்டமான விஷயந்தான் ஆனால் அதுக்குள்ளேயே ஹாபினோ காஃப் கிக்க வச்சு அட்டாக் பண்ணலான்னு வருவானா திடீர்னு தாயான் பார்த்தா மூஞ்சிலே ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறான் இதுக்கப்புறம் மூஞ்சிலே ஒரு குத்து உள்ளான்னு பார்ப்பான் ஆனால் அதுக்குள்ளேயே அவன் வயிற்றுல ஒரு கீ கச்சிடறான் நம்ம ஹாபினுக்கும் அங்கே புரியுது இவன் கிட்ட ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சரி தயான் நீ வந்து என்னோட சேனலை எடுத்துக்கலாம் அங்கே அவங்களுக்குமே ஒன்றுமே புரியல அங்கே ஹாபினா உன்னோட மனசுல யோசிக்கிறான் நான் வந்து இவன் கிட்ட சேனலை தரது அதுதான் நல்ல டிசிஷன் நினைக்கிறேன் ஏன்னா எப்போ வரைக்கும் ஆளுங்க இவனோட இதுக்கு ஒத்துக்கலையோ அது வரைக்கும் இவன் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பயங்கரமாடிப்பான் மாடிப்பான் அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஒரு வழி ஆக்கிடுவான் இதனாலேயே அவங்களுக்கும் வேற வழி இல்லாமல் அங்கே மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆயிடும் இது கேட்டு இருக்க ஆள் பார்த்தா பலான்னு ஒன்று ஆமா நீ வந்து என்னதான் யோசனை இருக்க அதுவா என்னோட யூடியூப் சேனல எடுத்துக்கணா நீ வந்து இன்னமும் எங்களை அடிக்க மாட்டல நம்மளோட அட்டாக் யார் மேல வேலை செய்யாதுன்னா அந்த பர்சன் கிட்ட எந்த விதமான ஷேம்னஸும் இல்லாம அதுக்கும் மேல அவனுக்கு வீக்னஸ் அது வந்து அவனுக்கு உணரவே உணராது இதுக்கப்புறம் நம்ம ஸ்னாப்பரை அவன் ஹாஸ்பிடலைஸ் பண்றான் அங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஸ்னாப்பருக்கு அவன் அடிச்ச அடியில அங்க ரிப்ஸ் எல்லாமே ப்ரோக் ஆயிருக்கு நீ ஸ்னாப்பர் நீ வந்து சோகமா இருக்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ யோசிச்சு பாரு நம்ம கிட்டயும் வேற வழி நம்மளோட யூடியூப் அவங்களுக்கு தரலன்னா அவ்வளவுதான் அவங்க இருக்கு யாரையுமே விட்டு வச்சிருக்க மாட்டான் அவன மாதிரி ஒரு சைக்கோ பாத் அவன் கிட்ட இருந்து ரொம்ப கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே போலீஸ் கிட்ட விடுறது தான் நல்லது ஆனா நீ என்னதான் சொன்னாலும் இதை என்னால ஏத்துக்க முடியல அவன் என்னதான் என்ன அடிச்சு போட்டிருந்தாலும் நான் வந்து என்னோட யூடியூப் சேனல கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா நீ பெக்க கூட சண்டை போட்டல அது வந்து என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு அதுல தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது அதாவது என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்களாலையும் சண்டை போட முடியும்னு ஆனா நீ இப்ப சொல்ற விஷயம் அது வந்து ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு போலீஸ கூப்பிடுறது அது ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி இல்ல அது ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம் இப்போ உனக்குள்ள இப்போ உனக்கான பிரைடு இல்லையா என்ன என்கிட்ட எந்த விதமான பிரைடும் இப்போ இல்ல

என்ன என்ன பண்ணிருப்பானு பயப்படுறது இதுவும் ஒரு தப்பான விஷயம் எல்லாம் இல்ல அதுக்கும் மேல ஒரு ப்ரோ ஃபைட்டர் கிட்ட என்னால என்ன பண்ண முடியும் சரி உன்னோட இஷ்டம் நீ வந்து என்ன பண்றியோ பண்ணு ஆனா அதுக்குள்ளே அங்க கோயில வந்துடுறா அங்க ஹாபின்னு சொல்றான் நீ வந்து என்ன பண்ணு ஸ்னாப்ரை கொஞ்சம் பாத்துக்கோ நீ ஸ்னாப் நீ வந்து நல்லா தானே இருக்க எனக்கு என்ன நான் வந்து நல்லா இருக்கேன் ஆனா நான் ஒண்ணி நல்ல கண்டிஷன்ல இருந்தா தான் அந்த தைஹான நானே அடிச்சிருப்பேன் சரி எனக்கு நல்லாவே புரியுது உனக்கு வந்து போர் அடிக்குதுன்னு சரிவா கொஞ்சம் பேசலாம் வேணா என்ன மன்னிச்சிரு நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன் அதனால நான் தனியா இருக்கேன் இது கேக்குற நம்ம கோயில அவங்க வெளியில போக ஆரம்பிக்கிறா வெளியில போனக்கு அப்புறம் நம்ம அழுவ ஆரம்பிக்கிறான் நான் வந்து ஷோ ஆஃப் அவகிட்டனு நினைச்சேன் ஆனா அவனை பாத்துட்டா நான் வந்து எவ்வளவு வீக்குன்னு இதுக்கு மேல அவளோட கண்ணுக்கு நான் ஒரு லூசரா தான் தெரியவேன் இப்ப நான் என்ன பண்றது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது வெளியில இதெல்லாம் நம்ம ஹாபினும் கேட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்டுன்னு போதே அவனுக்கு பழைய விஷயம் எல்லாம் நியாபகம் அதாவது பூமி கூட இருக்கும் போதும் இதே மாதிரிதான் இருந்திருக்கும் எனக்கு அவன் இன்னும் பண்றான்னு எனக்கு நல்லாவே புரியுது ஏன்னா அந்த டைம்ல நான் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் இதுக்கப்புறம் நம்ம தாய் கேம் விளாட இருப்பானா அங்க ஹாபினும் போய் அவன் கூட விளையாட ஆரம்பிக்கிறான் அந்த கேம்ல நம்ம தாய் ஹானியோ தோக்கடிச்சிடறான் தோக்கடிச்சுட்டு அவனையும் கொஞ்சம் உசு பேத்த ஆரம்பிக்கிறான் தை கமண்டோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவு நல்ல டெக்னிக் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான் வந்து இவனை எப்படியாச்சும் கோவமாக்கணும் நீ வந்து என்ன பண்ண இருக்க நீ என்ன என் கூட சண்டை போட வந்திருக்கேன் என்ன இல்ல இல்ல இந்த மாதிரி நான் வெறும் என்னோட யூடியூப் சேனலை உங்களுக்கு கொடுக்கலாம்னு வந்தேன் சரி அப்புறம் என்ன வெயிட்டிங்கு வா ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல இல்ல நம்ம இப்போ எதுவும் பண்ண மாட்டோம் அதாவது சரியா ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்கும் அந்த சண்டையில நீ தோக்கடிச்சிட்டா உனக்கு இந்த யூடியூப் சேனல் கிடைக்கும் மாம் நான் வந்து என்ன பண்ண இருக்கேன் நான் வந்து ஒரு ப்ரோ ஃபைட்டரியே போய் சேலஞ்ச் பண்ணிருக்கேன் அந்த ஒரு மாசம் கழிச்சு இருக்கிற பேட்டில் நீ என்ன தோக்கடிச்சிட்டா என்னோட சப்ஸ்கிரைபரையும் என்னோட சேனலையும் அதுக்கும் மேல என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நீ வச்சுக்கலாம் நீ என்ன சொல்லிருக்க நான் இப்படி சொன்னா நீ என்ன பண்ணுவேன் அதாவது நீ இப்பயே எனக்கு இந்த சேனல்ல தரணும்னு என்ன அப்பனா நீ ரொம்ப பயந்து போயிட்டே என்ன அதாவது நான் ஒரு மாசம் நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு வந்தா நீ தோத்து போயிடுவேன் இதை கேட்கல தாய் ஹானுக்கும் அங்க சம கோமைதான் அந்த ஆர்கிட் மஷினே அப்படியே உடைச்சிடறான் ஹே நீ வந்து வெறுமா இடத்தையும் நாலையும் டிசைட் பண்ண அப்புறமா நம்ம சண்டையை பாத்துக்கலாம் இதுக்கப்புறம் சீன ஹாஸ்பிட்டலுக்கு போது அங்க எல்லாம்

கத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம வேற ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போறோம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு அன்யூஸ்டா இருக்கிற பவர் ஸ்ட்ரைப் அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க எந்த மாதிரி டெக்னிக்க கத்துக்க போறீங்கன்னா அதாவது நீங்க ரெகுலரான பர்சனாகவே இருக்கலாம் அப்படி இருந்தால் உங்களால தைக்கமெண்ட் எக்ஸ்பெக்ட் அவங்களே உங்களால தோக்கடிக்க முடியும் எனக்கு வந்து இந்த பர்சன் மேல முழுமையே நம்பிக்கை இருக்கு நான் போன வாட்டி உன்னோட வீடியோஸ் பார்த்து தான் ரெண்டு பேரை தோக்கடிச்சேன் அதனால நான் நம்புறது தான் சரியான விஷயம் அங்க சாம் டக்குன்னு சொல்கிறான் நீ வந்து போன லெசன்ல காஃப் கேக் அண்ட் இன்னொரு டெக்னிக்கை கத்து இருப்பேன் ஆனால் இப்போ இப்போ இன்னொரு ஒரு டெக்னிக்கை நீங்க கத்துக்க போறீங்க சரி வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் எப்படி உங்களால ஒரு டை கமாண்டோ எக்ஸ்பர்ட்ட தோக்கடிக்க முடியும்னு நான் வந்து உங்ககிட்ட டைரக்டாவே சொல்லிடுறேன் இது வந்து கொஞ்சம் இம்பாசிபிள் தான் ஏன்னா நீங்க உங்களோட காமன் சென்ஸ நல்லா யூஸ் பண்ணுங்க ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு ரெகுலரா இருக்கிற பர்சனால எப்படி ஒரு டை கமாண்டோ எக்ஸ்பர்ட் அவனை தோக்கடிக்க முடியும் அதனால அதனாலதான் சொல்றேன் நீங்க அந்த சண்டையை விட்டு வெளியில வரதே நல்ல விஷயம் நான் சொல்லுவேன் ஏன்னா யாரு வந்து டை கமாண்டோட பேக் கேக்க வாங்குறாங்களோ அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்துல எழுந்துக்க மாட்டாங்க அதாவது தெத்துக்கு நெருக்கமா போயிடுவாங்க டை கமாண்டோ பண்றனால இருக்கிறதுனால அந்த யூசரோட ஃபுட் அது வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிடும் அதனால அந்த யூசரோட ஒவ்வொரு கிக்கு எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் உங்களை மாதிரி ஒரு ரெகுலரான பர்சனால் அந்த தாய் கமாண்ட் எக்ஸ்பர்ட் அவனை வந்து தோக்கடிக்க முடியாது அட இவனே இப்படி சொல்கிறான் இவனை நம்பி நான் வந்தனே இவன் இப்படி சொல்கிறத பார்த்தா என்னால் அவனை உண்மைக்கும் தோக்கடிக்க முடியாது போலியே அப்படி நான் ஒன்றே தோக்கடிக்கலனா அவன் என்னோட யூடியூப் சேனலில் பிடிக்கிடுவான் நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன் தை கமாண்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள ரிங்கில் தோக்கடிக்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் ஆனால் வெளியில் அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்க என்ன மந்து போயிட்டீங்களா என்ன ஏன்னா அவங்களுக்கு நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் எல்லாம் சொல்லித்தரல நான் எப்படி சண்டை போடணும்னு சொல்லி தரேன் ரிங்ல அவனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா இதுவே ஸ்ட்ரீட் ஃபைட்டுன்னு சொன்னா ஈஸியாவே உங்களால தோக்கடிக்க முடியும் நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கணும் அதாவது அவனோட கிக்ஸ் அதை வண்டி அவன் யூஸ் பண்ணாத மாதிரி நீங்க பாத்துக்கணும் நீங்க வந்து அந்த என்விரான்மெண்ட்டை உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் ஏன்னா நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க ரிங்ஸுக்கு வெளியில யாராச்சும் ஒருத்தங்க அவங்களோட கிக்ஸை யூஸ் பண்ணுவாங்களா என்ன அதுவும் எஸ்பெஷலி எப்பனா அந்த சர்ஃபேஸ் ஒரு மாதிரி நனைஞ்சிருக்கும் போதும் அந்த இடமே ஒரு மாதிரி டேஞ்சரஸா போது அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்களா என்ன ஏன்னா எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது அவங்களோட என்விரான்மெண்ட் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப டிபெண்ட் ஆகும் அது யூஸ் பண்றதுக்கு அதனாலதான் சொல்றேன் நீங்க வந்து எந்த ஏரியாவை சூஸ் பண்றீங்கன்னா அந்த ஏரியா அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்க கூடாது அப்படிப்பட்ட இடத்த நீங்க தேடணும் எனக்கு வந்து நல்லாவே புரியுது அப்படின்னா நான் வந்து ஒரு ஏரியாவை அந்த மாதிரி தேடி கண்டுபிடிக்கணும் அதாவது அந்த இடம் ரொம்ப வழுக்குற மாதிரியும் அவனுக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி ஏரியாவை அப்பனா என்கிட்ட ஒரு வழி இருக்கு அடுத்த மாசம் எப்ப மழை பெய்யமோ அப்பதான் அவன் கூட சண்டை போடணும் அங்க சாம்டக்கும் சொல்றான் அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணனா நீங்க பழைய மூஸ் எல்லாமே திரும்பவும் பிராக்டிஸ் பண்ணும் அதாவது அந்த மூஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்தணும் நீங்க ஏன்னா ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷன்ல அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் டை கமாண்டோ அந்த கிக் வந்து ரொம்ப பெரிய ஏரியால தான் அவனால பண்ண முடியும் ஆனா காஃப் கிக்குக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஏரியா சின்னதா இருந்தாலே போதும் அவங்கள பயங்கரமா அடிக்கலாம் அப்பனா இந்த ட்ரிக்ஸ் இது வந்து எனக்கு கண்டிப்பா உதவும் அதுக்கப்புறம் ஹாபின் வந்து அங்க பயங்கரமா ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான் ராத்திரி பகல்னு அந்த ட்ரைனிங்க ரிப்பீட் பண்ணிருக்கான் ஒரே ஒரு விஷயம் தெரியுது அதாவது இன்னைக்கு மழை எப்பயுமோ அன்னைக்கு தான் அவனை ஃபைட்டுக்கு கூப்பிடணும் அந்த நாள் அன்னைக்கு அவனுக்கு கிக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா அந்த நாள் இன்னைக்கு ஃபைட் பண்ணனா என்னோட பழைய மூசை யூஸ் பண்ணி அவனை தோக்கடிக்க முடியுமா இப்படி ஒண்ணு யோசனை இருக்கும் போதே அங்க சாம்டக்கும் சொல்றான் நீங்க இன்னாதான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனை ஜெயிக்கிறதுக்கு உங்ககிட்ட வெறும் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் தான் சான்ஸ் இருக்கு ஆனா உங்ககிட்ட இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்கு அதாவது நான் சொல்றேன் இந்த மூவை கத்துக்கணீங்கன்னா அந்த சான்ஸ் அப்படியே நாற்பது பர்சன்டா மாறிடும் அது என்ன மூவ்னா அதுதான் டேக்கிள் இந்த டேக்கிளிங் இந்த ஒரே ஒரு மூவ் யாரெல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றாங்களோ உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுவும் முக்கியமா எப்பனா அவங்க கிக் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அதனால நீங்க டேக்லிங் அதை வந்து பிராக்டிஸ் பண்றது நல்ல விஷயமா இருக்கும் ஆனா உங்களுக்கு ஜிம் போறதுக்கு டைம் இல்லையா இல்லன்னா உங்களுக்கு இடம் கிடைக்கலையா அதுக்கெல்லாம் நீங்க சுத்தமா கவலைப்படாதீங்க நம்ம கிட்ட தண்ணி இருக்கு தண்ணியோட ஸ்டாமினா யூஸ் பண்ணி லங்ஸ் ஹார்ட் மசில்ஸ் எல்லாத்தோட ஸ்டாமினியாவையும் நம்ம ஏத்த போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க டேக்ல தான் கத்துக்கணும் டேக்கலுக்கு உங்களோட கோர் மசில நீங்க நல்லா ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நீங்க அடுத்த மாசம் ஃபுல்லாவே நீங்க இதை தான் ட்ரெயின் பண்ணோம் உங்களுக்கு இன்னமும் அந்த கோர் மசில்ஸ் எப்படி ட்ரெயின்

மறக்க முடியாது ஏதாச்சும் ஒண்ணு நாங்க பண்ணி ஆகணும்ல ஏன்னா நம்மளோட வியூவர்ஸ் எதையாச்சும் அதனால தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சரி அது இருக்கட்டும் ஆமா இது என்ன குப்பையில ஏதோ ஒண்ணு கட்டி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இல்ல அங்க சாம் டக்கோ சொல்றான் இப்ப உங்ககிட்ட நாற்பது பர்சன்ட் இருக்க அந்த ஃபைட் எல்லாம் தோக்கடிக்கிறதுக்கு ஆனா நம்ம இப்போ அது ஐம்பது பர்சன்டா மாத்த போறோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்க உங்களோட ஆப்ஸை ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும் அதனால ஆளும் அந்த குப்பி யூஸ் பண்ணி ஆப்ஸை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறானா அங்க அவனு கத்த ஆரம்பிக்கிறான் ஹாபின் உன்னோட மூளை இல்ல குழம்பு போயிச்சா என்ன ஏன்னா ஆப்ஸை ட்ரெயின் பண்ணா உன்னால எப்படி அவனை தோக்கடிக்க முடியும் உனக்கு என்ன தெரியும்

அதாவது இன்னைக்கு தான் அவங்க சண்டை போட போறாங்க நான் சாண்டக் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் ட்ரைன் பண்ணேன் என்னால உண்மையிலேயே அவனை தோக்கடிக்க முடியுமா ஆனா அதுக்குன்னு நான் நெகட்டிவா யோசிக்க முடியாது ஏன்னா எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு ஏன்னா லோ கிக் டை கமெண்டோ அதை தோக்கடிக்கிறதுக்கு என் கிட்ட ஒரு அட்வான்டேஜும் இருக்கு அதுக்கும் மேல நான் நிறையவே ட்ரெயின் பண்ணிருக்கேன் இதுக்காகவே நான் ஒரு இடத்த சூஸ் பண்ணிருக்கேன் அது எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்மாலான ஒரு வழி தான் அந்த இடத்துல அவனுக்கு கிக் ஓடுறது அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் டிவிலையும் வெதரை பத்தி பாத்துட்டேன் அதுல என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி மழை பெய்யும் அப்படின்னு போர்கேஸ்ட் பண்ணாங்க பண்ணேன் நம்ம நம்ம தைஹானா வந்து கிக்க யூஸ் பண்றது ரொம்ப உனக்கு கஷ்டமா ஃபீல் ஆகும் அதனால ப்ளீஸ் காட் இன்னைக்கு மழை பெய்ய வச்சிருங்க எப்படியாச்சு இதுக்கப்புறம் தான் அங்க ஸ்னாப்பரே சொல்றான் ஹே நான் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் தெரியுமா கடந்த ரெண்டு வாரமாவே இங்க இருக்க போர் பண்றவங்க அவங்க வந்து சரியான ரிப்போர்ட்டே கொடுக்கறது அதனால இன்னைக்கும் மழை பெய்யாதுன்னு தான் நினைக்கிறேன் அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா மழை பெஞ்சா ஃபுட்டேஜ் வந்து சரியா எடுக்க முடியாது ஆனா இப்போ இப்போ என்னால கிளியரா எடுக்க முடியும் ஆமா உன்னோட சீக்கிரட்டான பிளான் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல அது என்ன பிளான் இதை கேட்கற ஆளு ரொம்ப ஷாக் ஆயிரும் மழை பெய்யலன்னா என்னோட பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுமே ஏன்னா மழை அது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஜெயிக்கிறதுக்கு கை கொடுக்கும் மழை பெய்யலன்னா அந்த இடமே வேஸ்ட் தான் அதை சூஸ் பண்ணுது ஏன்னா மழை தான் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அதாவது அந்த ஃபைட் எதை தடுக்கிறதுக்கு அப்படி அவனோட கிக்ஸ் என்னால் தடுக்க முடியலன்னா தான் நான் வந்து கண்டிப்பாக தோத்து போயிடுவேன் இதனாலே நம்ம ஹாபினா அவங்க தேச்சுன்னு ஓட ஆரம்பிக்கிறான் இதே மாதிரி போச்சுன்னா நான் கண்டிப்பாக தோத்து போயிடுவேன் நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு அவனு ஓட ஆரம்பிக்கிறான் இந்த சைடு நம்ம தாய்ஹான் வந்து ரொம்ப சந்தோஷமாயின இருக்கான் பரவாயில்லையே நான் வந்து ஜெயிக்க போறேன்னு நினைக்கிறேன் ஜெயிச்சக்கப்புறம் எனக்கு நிறையவே காசு கிடைக்கும் அதெல்லாம் நான் எங்க ஸ்பெண்ட் பண்றது இப்படி இவன் யோசிச்சு நிற்கும் போதே அவன் முகத்துல ஹாபின் தண்ணியை ஊத்திடுறான் உனக்கு வந்து என்ன தானே வேணும் நீ வந்து சண்டை போட ஆசைப்படுறியா ஆனா அதுக்குள்ளேயே ஹாபின் பார்த்தாங்கிறக்க இடம் முழுக்க அப்படி தண்ணிய தெளிக்க ஆரம்பிக்கிறான் எனக்கும் வேற வழி இல்ல இந்த மாதிரி மழை பெய்யலனா நான் வந்து தான் இந்த மாதிரி பண்ணி ஆகணும் ஏன்னா இதனால தாய்ஹானுக்கு அங்க கிக்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்ப இதுதான் எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு இவன் இங்க தோக்கடிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு அவனு டேக்கிள் பண்ணலான்னு போவானா திடீர்னு பார்த்தா அவனோட மூஞ்சிலே ஒரு பயங்கரமான பஞ்சம் விடுறான் நீ வந்து இன்னும் யோசனை இருக்க உனக்கு யாரு சொன்னா இந்த மாதிரி நான் வேறமா வண்டி தான் யூஸ் பண்ணுவேன் அங்க ஹாபினுக்கும் ஒன்னும் புரியல அவன் கண்ணால பாக்கும்போது ஒரு மாதிரி மங்க அவங்களா தெரியுது அவனுக்கு நீ வந்து இப்படி சொல்லாத உன் மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருந்துச்சு அதாவது இந்த ஃபைட்டுக்கு தான் நான் ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிருந்தேன் அதுக்குன்னு நீ எவ்வளவுதான் தயாராயிருக்க அப்படின்னு சொல்றத அவங்க ஸ்னாப்பரும் லைவை போட்டுக்கினே சொல்றான் ஹாபின் நீ வந்து இப்படி சொல்லாத இத்தனை நாளா நீ எவ்வளவுதான் ட்ரெயின் பண்ணனு ஏன்னா வேறமா நீ அங்க இங்க தனிய தூக்கி போட்டா அவன் உன்னால தோக்கடிக்க முடியுமா என்ன அங்க அவனு பயங்கரமா அடிச்சுன்னு இருக்கான் இருந்தாலும் நம்ம ஹாபின் அங்க தோல் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல ஹாபினுக்கும் அங்க கொஞ்சம் மங்களா தான் தெரியுது ஆனா அப்படி இருந்தாலும் ஒரு பயங்கரமான காஃப் கிக் அவனுக்கு கடிக்கிறான் என்னால இந்த ஷூஸ் யூஸ் பண்ணி காஃப் கிக்க பயங்கர பயங்கரமா யூஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் போட்டு நடக்கிறது வாட்டர் ஷூஸ் இது அவளைக்கும் இங்க வந்து வழுக்காது ஆனா உண்மையை சொன்னா இந்த மாதிரி எனக்கு பயங்கரமா வலிக்குது இருந்தாலும் நான் தோல்வி ஒத்துக்கிற மாதிரி இல்ல ஏன்னா நான் இன்னமும் மூணு நிமிஷத்துக்கு இதை பண்ணணும் ஏன்னா அப்பதான் இந்த வீடியோக்கு நிறைய ஆட்ஸ் எங்களால வைக்க முடியும் இப்போ இவங்க சொல்றதோட இங்க இந்த பேச சொல்ல முடியுது மறக்காம கீழே லைக் பண்றேன் இதுக்கப்புறம் தான் ஒரு வேற லெவல் ஃபைட் இருக்க மிஸ் பண்றாதீங்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நல்லா வச்சுக்கோங்க சில வீடியோஸ் வந்து ரீஅப்லோட் ஆகும் அதாவது காப்பிரேட் இஷ்யூஸ் நிறைய வருது நானும் கூடிய சீக்கிரத்தில் அதை சரி பண்ண பாக்குறேன் இவங்க இந்த வீடியோ இங்கேயே முடிச்சதுனால நானும் இந்த எப்படி இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா